வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போறேன் இந்த சாப்பாடு வந்து கோயம்புத்தூர் திருப்பூர்ல எல்லாம் ஸ்பெஷலா செய்வாங்க நான் திருப்பூர்ல இருக்கறப்ப பாத்தீங்கன்னா வாரத்துல ரெண்டு நாள் வந்து நான் செஞ்சிருவேன் குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க வாங்க இந்த சாப்பாடு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த சாப்பாடு செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் அரிசி பருப்பு ரெண்டையும் வந்து சுத்தமா கழுவிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் நான் வந்து இன்னைக்கு ரேஷன் அரிசில தான் வந்து செய்ய போறேன் மூணு தக்காளி எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு கொத்து கருவேப்பிலை ஆறு வரமிளகாய் எடுத்து ஒன்னு ரெண்டா உடைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு முழு பூண்டு எடுத்து தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு பெருங்காயத்தூள் தேவையான அளவு இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள் இப்ப வந்து தாளிச்சிடலாம் நான் இன்னைக்கு வந்து குக்கர்ல தான் சாப்பாடு செய்ய போறேன் பருப்பு வத்த வச்சுக்கலாம் குக்கர் சூடாயிடுச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வரமிளகாய் கருவேப்பிலை ரெண்டுமே வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு ஜீரகம் பூண்டு ரெண்டையும் வந்து ஒன்று ரெண்டா இடிச்சு வச்சிருக்கேன் இதையும் வந்து சேர்த்துக்கலாம் பருப்பு சாதத்துக்கு பூண்டும் ஜீரகமும் இடிச்சு சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பாடு வந்து நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பூண்டு ஜீரகமும் எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வந்து வதங்கிருச்சு தக்காளி வந்து ரொம்ப குறைவாலாம் வந்து வேக வேண்டியதில்லை ஒரு முக்கால் வேக்காடு வெந்தாலே போதும் இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து எண்ணெயிலே வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் சாம்பார் தூள் ரெண்டையும் வந்து சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் பிடிக்கலைன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு இப்போ அரிசியும் பருப்பும் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த கப்பால் மூணு கப்பு வந்து அரிசி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஆறு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆறு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் இப்போ ஏழு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து லேசாக கரிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பாடு வெந்து வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது ஒரு கொதி வரட்டும் மூடி போட்டுடலாம் அரிசி சேர்த்து தண்ணி வந்து கொதி வந்துருச்சு இப்போ அதெல்லாம் கிண்டி விட்டு மூடி போட்டுடலாம் மூணு விசில் வந்தாலே போதும் சாப்பாடு வந்து வெந்துடும் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த அடுப்பில் பருப்பு சாப்பாடு வெந்துகிட்டு இருக்கு இப்போ அதுக்கு சைடிஷாக வந்து புடலங்காய் பொரியல் செய்ய போகிறேன் சட்டி சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து கட்
சேர்த்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்ப பொடலங்காய் வந்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம காய் வந்து கழுவிட்டு கட் பண்ணி இருக்கதுனால அதுலயே வந்து தண்ணி ஊறும் அந்த தண்ணியே போகும் அதுலயே வந்து நல்லா வெந்துரும் இப்போ நல்லா வேகட்டும் மூடி வச்சிரலாம் காய் பாருங்க அரைவேக்காடு வந்து வெந்துருச்சு இது கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும் திறந்தே வச்சிரலாம் அடிக்கடி வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லனா வந்து அடி பிடிச்சிரும் மூணு விசில் வந்துருச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் ஸ்டீம் இறங்கட்டும் திறந்து பார்க்கலாம் இங்க பாருங்க பொடலங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப ஸ்டீம் இறங்கிருச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்க சூப்பரான அரிசி பருப்பு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு பருப்பு சாதம் வந்து கொஞ்சம் குழைவா இருந்தாதான் நல்லா இருக்கும் இப்ப பாருங்க மூணு விசில் தான் விட்டேன் மூணு விசில்ல வந்து சாப்பாடு வந்து நல்லா குழைவா ஆயிடுச்சு ஜீரகம் பூண்டெல்லாம் இடிச்சு சேர்த்ததுனால பார்த்தீங்கன்னா நல்லா கம கமன்னு வாசமாக இருக்குது இது வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பொடலங்காய் பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு சூடான பருப்பு சாதத்து கூட இந்த பொடலங்காய் பொரியல வந்து தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அரிசி பருப்பு சாதம் நான் செஞ்சது மாதிரியே வந்து செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க கிளிக் பண்ணிருங்க ஏ ஹரி சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க